ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளி ஜோசியம். இது வந்து ஜோசியத்தினுடைய ஒரு வகை. கிளி ஜோசியம் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு தொன்று தொட்டு இதை வழங்கி வந்திருக்காங்க. பாரம்பரியமான கிளி ஜோதிடர்கள் சொல்கிறது இன்னமும் பொய், இன்னமும் உண்மையாகவே இருக்குது. அதில் ஒரு சிலர் வேணால் ஏமாற்றக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆனால் கிளி ஜோசியம் ஏமாற்றப்பட்டது கிடையாது. அதில் இருக்கிற சில ஃப்ராடுகள் இருக்க தான் செய்கிறாங்க, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆனால் கிளி ஜோசியம்ங்கிறது ஒரு சிலருக்கு அப்படியே பழிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கிளி வந்து அந்த சீட்டில் ஒரு சீட்டை எடுத்து, நம்ம பேரை சொன்ன வயசை சொன்னோடனே அதில் ஒரு சீட்டை எடுத்து காமிக்கும். அதை வச்சு அந்த கிளி ஜோதிடர்கள் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதில் உண்மையாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, சில ஃப்ராடுகளும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம வந்து அந்த ஃப்ராடுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு சில நம்பகத்தகுந்தமான ஆட்கள் அல்லது பாரம்பரியமான கிளிதோழர்கள்கிட்ட பார்த்தோம்னா உண்மையான எதிர்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம். அழகான ஒரு சீட் எடுத்து கொடுப்பான் செந்தில் பாண்டியன். அவர் நினைச்சிருக்கிற காரியம் முடியுமா? செந்தில் பாண்டியன், ஆமாம், செந்தில் பாண்டியனுக்கு நல்லா இருக்கு. செந்தில் பாண்டியனுக்கு வந்திருக்கிற படம் அழகான படம், அருமையான படம். சமயபுரத்தில் வாழக்கூடிய சமயபுரத்து மாரியாத்தாலே விட்டுவாரு, நல்லா இருக்கு. ஆனால் யார் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், இவர் மனசில் என்ன இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. கடலில் இருக்கிற ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், இவர் மனசில் இருக்கிற ஆழத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவர் பிறந்ததுலேயும் குறையில்லை, வளர்ந்ததுலேயும் குறையில்லை. ஆனால் வாழ்க்கையில் எவ்வளவோ நம்புறது, நம்பக்கூடிய காரியம் எல்லாமே இந்த வருஷத்தில் நடக்கும். குடும்பத்தில் எல்லாமே நன்மையாகவே கூடிவிடும். ஆனால் வீட்டில் ஒரு இறந்தவங்க சாமியாக இருக்கிறாங்க, ஒரு பெண் தெய்வம். அவருடைய தகப்பனார் வழியில் உள்ள பெண் தெய்வம் இருக்கு, கும்பிட்டுவாங்க நல்லா. ஆனால் இவருக்கு சத்த வீடு, தீட்டு வீடு, வயசு வந்த வீடு சோறு சாப்பிடக்கூடாது. ஆனால் வீட்டில் காவல் தெய்வம் துணை இருக்கு, அருவா கொண்டு ஆடக்கூடிய தெய்வம், குல தெய்வம் துணை இருக்கு, கும்பிட்டுவாங்க நல்லா. வேறு கிரகம் கெட்ட நேரம்லாம் இவருடைய பேருக்கு இல்லை. ஆனால் இவருக்காண்டி ஒரு சில காரியத்தை நம்பியிருந்தாலும் அந்த காரியம் கண்டிப்பாக இந்த 2018 தை 30 முடியும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் யாருக்கு ஜாமீன் சப்போர்ட், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் சொந்த காரியம் எது செஞ்சாலும் சரி, அவர் கண்டிப்பாகவே இந்த 2018 பிள்ளைகள் செலவத்துக்கு அவருடைய பேருக்கு சாதகம் பார்க்கும், பிள்ளை ஜாதகம் சொல்லுவோம். அது கைரேக பார்த்தாங்கன்னா சொல்லுவோம். ஆனால் இவருடைய ஜாதகம் படிக்கலாமா? பொய் சொல்ல மாட்டியே, வேற தீட்டு. அன்பு பிரியாவுக்கு வந்திருக்கப்பட்ட ஏடு பரவாயில்லைன்னு நல்ல யோகம். சானாவுக்கு ரேவு நட்சத்திரம் மீது வந்திருக்கிறது கண்ணன் கிருஷ்ணன் கருட வாகனத்தோடு வந்து உண்ண உணவுக்கு உடுக்க உடைக்கி இருக்க வீட்டுக்கு பவான் எந்த குறையும் வைக்கல. ஒரு வருஷம் ஜென்மச்சூரியன் வரவுக்கு மிஞ்சிய சரம் அலச்சரிச்சல் பொருள் சரம் யாருக்கு அள்ளி கொடுத்து நல்ல பேர் வாங்க முடியலை. தீராத வினைக்கு
தெய்வ துணையால வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பாதிப்பு கிடையாது. பிள்ளைகள் தான் வளர வளர கல்வி படிப்பு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கிரகத்துக்கு வெள்ளி செவ்வாய் லைட் பொருத்துற பொருட்பாடு எந்த பொருளும் வீட்டில இருந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அதனுடைய வீட்டு லட்சுமி கொடுத்தா. இப்போ கொஞ்சம் மன சந்தேகத்தால் பல எண்ணம் பல யோசனை கவலையின்றி வாழ்வோமா, கோரிய எண்ணம் கூடி வருமா, நம்பிய ஜீவனா நலம் பெற முடியுமா, மனசே இப்போ கடல்ல அலையடிச்ச மாதிரி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்யக்கூடாது. பொறுமையோடு எதைச்சாலும் வெற்றி கிடைக்கும். அடுத்தவங்கள்ட்ட அதை செய்யப்போறோம் இதை செய்யப்போறோன்னு சொல்லி ஒரு காரியம் செய்யக்கூடாது. மனதில் எதாவது உருவாகுதோ அதான் செய்யணும். ஆண்டவன் நல்வழி விடணும், குழப்பம் வராது. நல்ல இடம் ஆண் வரிசை இருக்கா? ஆண் வரிசை கண்டிப்பா கிடைக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு சீட் எடுங்க போகும். கைக்கு மேற்பட கண்டிப்பா கிடைக்குமா? கவலையே பட வேண்டாம். வந்திருக்கிறது அப்பன் திருச்செந்தூர் முருகன் செத்தி வடிவேலனே வந்திருக்காரு. நன்மை ஏற்படும், பாதிப்பு கிடையாது, கவலை வேண்டாம். ஜெயக்குமார் கொண்டிடமா? ஜெயக்குமார், ஜெயக்குமார் அவருடைய பேருக்கு நேரத்தை பாரு. எடு ஜெயக்குமார், அவருடைய ஜாதகம் நல்லா இருக்குதான் பாரு. எடு ஜெயக்குமார், அவருடைய நேரம் நல்லா இருக்குமா? யோசனை பண்ணாம சுறுசுறுப்பாக பார்த்து எடுத்துக்கிடு. அழகாக அருமையாக சும்மா. ஜெயக்குமாருக்கு நல்லா இருக்குமா? எல்லாரும் பிடிக்கிற மயிலுக்கு நாலு காலம் கட்டா ஒரு மூணு காலம் கேட்பாரு. எல்லாரும் தூங்கும்போது கனவு கண்டா ஒரு முடிச்சுக்கிட்டே கனவு காணக்கூடிய எல்லாருக்கும் புத்தி யோசனை தத்துவம் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. ஆனால் சொந்த புத்தியை மட்டும் தவற விட்டுருவோம். அவருக்கு வந்திருக்கிறது மாரியம்மா, சமயபுரத்து மாரியம். நல்லா இருக்கு அவருக்கு. சமயபுரம் மாரியம்மா வந்திருக்குமா? அவருக்கு வந்திருக்கிற ஏடு அருமை. ஆனால் வாழ்க்கையில தேவை பொறுமை. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்தது வறுமை. ஆனால் அதுலேயும் இருந்து அவருடைய திறமையை கொண்டு சமாளிக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் எதை சொன்னாலும் சரி, ஒரு புத்தி ஒரு யோசனையாக இருக்க மாட்டார். பல புத்தி பல யோசனைகளும் இருக்கும். ஆனால் அவர் ராசிக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். சமயபுரம் போயிட்டு வர சொல்லுங்க. அவருக்கு பிடிச்ச தொல்லைகள்லாம் விலகும். கண்டிப்பாக நிம்மதி